குரூப் 2 பதவிகளுக்கான நேர்முகத் தேர்வு பிப்ரவரி 12 தொடங்கும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. 1:2, 1:3 என்ற விகிதத்தில் நேர்முகத் தேர்வுக்கு 327 பேர் கொண்ட பட்டியலை TNPSC வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே குரூப் 2 முதன்மை தேர்வு முடிவில் 583 பேர் பட்டியல் வெளியிடப்பட்டது. நேர்முகத் தேர்வுக்கு 327 பேர் கொண்ட பட்டியலை TNPSC கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிட்டது. மீதமுள்ள 256 பேர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதற்கான காரணம் குறித்தும் குறிப்பிட்டுள்ள இந்த இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. பட்டியலில் இடம்பெற்றுள்ள 327 பேருக்கான நேர்முகத் தேர்வு வருகிற பிப்ரவரி 12 தொடங்கி 17 வரை நடைபெறவுள்ளது. இது தொடர்பான தகவல்கள் தேர்வர்களுக்கு SMS மற்றும் மின்னஞ்சல் மூலம் மட்டுமே தெரிவிக்கப்படும் என்றும் தபால் மூலம் அனுப்பப்படாது என்று TNPSC அறிவித்துள்ளது. இந்நிலையில்தான் குரூப் 2விற்கான நேர்முகத் தேர்வு குறித்தான கூடுதல் விவரங்களுக்காக போட்டித் தேர்வு பயிற்சியாளர் ராஜபூபதியிடம் சத்தியம் டிஜிட்டல் குழு கலந்துரையாடியது. அந்த கலந்துரையாடல் தற்போது உங்களுக்காக. சார், இப்போ வந்து குரூப் 2வோட நேர்முகத் தேர்வு வந்து வருகின்ற 12 17 வரைக்கும் நடக்க போறதா செய்தி வெளியாகிருக்கு சார். ஆமாங்க. இது குறித்தான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க சார். கடந்த பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 2023 வந்து குரூப் 2 இதற்குரிய மெயின்ஸ், அதாவது பிரதான தேர்வு நடந்தது. அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரியில் போட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2 அப்படிங்கிறது ரெண்டு இருக்கும், ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து குரூப் 2 OT வித் இன்டர்வியூ. இந்த வித் இன்டர்வியூக்கு வந்து 161 போஸ்ட், வித்தவுட் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5,990 போஸ்ட். அதாவது குரூப் 2A, குரூப் 2A சொல்லுவாங்க. இதை வந்து குரூப் 2 OT சொல்லுவாங்க. நார்மலா மத்த இடத்துல எல்லாம் மத்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இன்டர்வியூ சொல்லுவாங்க, யூபிஎஸ்சில பர்சனாலிட்டி டெஸ்ட் சொல்லுவாங்க, TNPSC பொறுத்தவரைக்கும் OT சொல்லுவாங்க, ஓரல் டெஸ்ட், வாய்மொழி தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் 2 வந்து 161 வேகன்சி அப்படிங்கறதுனால 1:3 எடுத்தாங்க. சர்டிபிகேட் வெரிபிகேஷன் முடிஞ்சோட இப்ப 1:2 அப்ராக்சிமேட்டா கூப்பிட்டு இருக்காங்க. ஓகே சார், 1:2, 1:3 அப்படிங்கிற ரேஷியோல எடுத்திருக்காங்க. ஆமா, ரேஷியோ இப்ப பாத்தீங்கன்னா 1:2ங்கிற ரேஷியோல எடுத்திருக்காங்க. இதுல ரிசர்வேஷன் எல்லாம் போகும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 1:2 கொஞ்சம் அதிகமா இருக்கும். இது வந்து மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ்ல வந்து 300 மதிப்பெண்கள், அதுக்கு தேர்வு எழுதிட்டாங்க, அதுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளது. இப்போ உங்களுக்கு மதிப்பெண்கள் தெரியாது. இப்போ இன்டர்வியூ நடக்க போகுது. இந்த இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்ச மதிப்பெண்கள் வந்து 40. அப்ப இந்த 340 எவ்வளவு எடுக்கிறாங்களோ அப்படிங்கறதான் உங்களுக்கு வேலை. இந்த அதிகபட்ச 40 மதிப்பெண்கள் வந்து இதை வந்து ஸ்லாபா பிரிச்செடுக்கிறாங்க. 5 ஸ்லாபா இன்டர்வியூல யாருக்குமே 40 மதிப்பெண்கள் போடவே மாட்டாங்க. மொத்தம் 5 ஸ்லாபா போடுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்லாப் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா 30, அதாவது 30 தான் அதிகபட்ச மதிப்பெண்கள். 30, அதற்கு கீழே 27, அதுக்கப்புறம் 24, அதுக்கப்புறம் 21, அதுக்கப்புறம் 18. 18ங்கிறது இப்போ அதுக்கு கீழே யாருக்குமே போட மாட்டாங்க. ஒருத்தர் இன்டர்வியூ போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு 18. சோ அப்ப நான் சொல்றேன், இந்த 5 மதிப்பெண்கள்ல ஏதாவது ஒரு மதிப்பெண்கள் தான் இன்டர்வியூ போறவங்களுக்கு கிடைக்கும். இன்டர்வியூக்கு ஆப்சென்ட் ஆனா மட்டும்தான் 0. உள்ள நீங்க இன்டர்வியூக்குள்ள போயிட்டீங்கனாலே 18ங்கிறது கேரண்டி. இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இன்டர்வியூ வந்து ஒரு பெரிய இதா இருக்கக்கூடாது, ஒரு ரோல் பிளே பண்ணிட அதுக்கு 0, 1, 2 போட்டு வந்து சில பேர் கிடைக்காம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்டர்வியூங்கிறது வேணும். அதே சமயத்துல அது ரொம்ப பெரிய டிசைடிங் ஃபேக்டரா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி 5 ஸ்லாபா போட்டு வச்சிருக்காங்க. இந்த இன்டர்வியூல என்ன மாதிரி எல்லாம் கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயர் நம்ம இது வரைக்கும் நடந்த எக்ஸாம் எந்த மாதிரி தேர்வு எல்லாம் கேட்டதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, நார்மலா அவங்க சப்ஜெக்ட் ஆஃப் கிராஜுவேஷன்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. சப்ஜெக்ட்னா இப்ப வந்து அவர் வந்து சப்போஸ் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னா பிசிக்ஸ்ல இருந்து கேட்பாங்க. பிஎஸ்சி மேத்ஸ்னா மேத்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ்னா அது கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் நாலேஜ் முடிஞ்சவொன்னு ஜாப் நாலேஜ். இப்போ சில பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் ஃபோர்ல இருப்பாங்க இல்ல பிரைவேட்ல இருப்பாங்க, அதுல சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இஷ்யூஸ், இப்ப நடக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், அது சம்பந்தப்பட்ட கேள்விகள். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா எல்லாருமே கேட்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் சம்பந்தப்பட்ட ப்ரொஃபைல் வந்து கேட்பாங்க. அவங்களுடைய மாவட்டம், அவங்க எந்த மாவட்டம் சேர்ந்தவங்களோ அப்படின்னா அந்த மாவட்டம் சம்பந்தப்பட்ட அது மாவட்டத்தோட கனிம வளமா இருக்கலாம், உள்ள கோயில்களை கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம், உள்ள ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூ இருந்ததுன்னா அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட க்வெஸ்சன் கேள்வி கேட்பாங்க. சோ இது அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரலாவும் பொது அறிவு சம்பந்தப்பட்டது கேட்பாங்க. சரிங்களா, சோ இதுதான் வந்து ஜென்ரலா TNPSC வந்து ஃபாலோ பண்றது. இதுல சில பேருக்கு சப்ஜெக்ட் நாலேஜே இல்லாமே ஜென்ரல் நாலேஜ்லயே கேட்பாங்க, சில பேருக்கு வெறும் பர்சனல் அவங்களோட பர்சனல் பயோடேட்டால இருந்து மட்டுமே கேட்டுட்டு முடிச்சவங்களும் இருக்கிறாங்க.
சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 நிமிஷத்துல இன்டர்வியூ முடிஞ்சவங்களும் இருக்கிறாங்க, அரை மணி நேரம் இன்டர்வியூ நடந்தவங்களும் இருக்கிறாங்க. அதனால இது இவ்வளவு நேரம் நடக்கும், ஆவரேஜா பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் நடக்கும். அங்க இன்டர்வியூ ஒரு ஆளுக்கு 10 நிமிஷம், அங்க இன்டர்வியூ போர்டு மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்கலாம் அல்லது 5 பேர் இருக்கலாம், டிபெண்ட்ஸ். இதுதான் வந்து ஜெனரலா இந்த குரூப் 2 இன்டர்வியூட ஒரு. ஓகே சார், இப்போ ஃபைனலா இன்டர்வியூ போறதுக்கு 327 மெம்பர்ஸ் செலக்ட் ஆகிருக்காங்க நினைக்கிறேன் இல்லையா சார்? ஆமாங்க, ஆமாங்க. ஓகே சார், அதுல வந்து 583 ல இருந்து 327 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க, 256 பேர் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அந்த நீக்கப்பட்டதற்கான காரணங்களை வந்து டிஎன்பிஎஸ்சியோட அபிஷியல் வெப்சைட்ல வந்து வெளியிட்டிருக்கதா செய்தி வெளியாகிருக்கு சார். எதுல நீக்கப்பட்டது சொல்றீங்க? அதாவது இப்போ 583 மெம்பர்ஸ் வந்து மொத்தமா செலக்ட் ஆனதாகவும் அதுல வந்து 327 வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க இன்டர்வியூக்காக, நேர்முக தேர்வுக்காக. அதாவது 161 1 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
இப்போ சில பேர் பிஎஸ்கேம் இருக்கும், தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டே இல்லாம ப்ரொடியூஸ் பண்ணாம இருப்பாங்க, அது மாதிரி இருந்தவங்களா வந்து வேற மாதிரி எதுவும் ரிஜெக்ட் பண்ணல. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல இப்ப வரல தெரியுங்களா, அவங்க அவங்களுக்கு கண்டிப்பா வேலை உண்டு, ஏன்னா அவங்க எல்லாமே நல்ல மதிப்பெண்கள் எடுத்தவங்க, அதனால குரூப் டூ ஏக்கு அவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். அதாவது 583 ஆமா, நீக்கப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். அதாவது ப்ரொவைடட் அவங்க வந்து நீக்கப்பட்டது எதனாலனா மதிப்பெண்கள் கம்மிங்கிறதுனால நீக்கப்பட்டதுனா, மத்தபடி இப்ப பிஎஸ்டிஎம் இல்ல சர்டிபிகேட் இல்ல அந்த மாதிரி நீக்கப்பட்டா கிடைக்காது. மதிப்பெண்கள் கம்மி அதனால கூப்பிடல. நான் 1:3 கூப்பிடணும், 1:2 கூப்பிடணும், 1:3 ல இருந்து 1:2 எடுக்கும்போது கொஞ்சம் பேரை நான் ரிஜெக்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க எல்லாமே இப்ப குரூப் 2A வேலை கண்டிப்பா வேலை கிடைக்கும். 256 கண்டிப்பா கிடைக்கும். ஆமா, ஏன்னா அதுல 5,990 வேகன்சி இருக்கு, இவங்க ஈஸியா அகாமடேட் பண்ணிடுவாங்க. ஆமா சார். ஓகே சார், இப்போ வந்து நேர்முக தேர்வை எதிர்கொள்ள போகும் தேர்வர்கள் எந்த மாதிரி தங்களை தயார்படுத்திக்கணும்? அதான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைலை நல்லா பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன டிகிரி படிச்சாங்களோ அதுல இருந்து பேசிக்கான க்வெஸ்சன்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும். அவங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கலாம், மேத்ஸ் படிச்சிருக்கலாம், இல்ல தமிழ் படிச்சிருக்கலாம், இங்கிலீஷ் படிச்சிருக்கலாம். அதுல இருந்து பேசிக்கா என்ன மாதிரி எல்லாம் இன்டர்வியூல கேட்பாங்க. அந்த கேள்விகள் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஜென்ரலா, இப்போ ஒரு ஹிஸ்டரியில கேக்குறாங்க அப்படின்னா, இப்ப ஹிஸ்டரி ஒருத்தர் படிச்சிருக்காரு அப்படின்னா நார்மலா வேர்ல்டு ஹிஸ்டரியில இருந்து கேட்பாங்க, பிரெஞ்ச் ரெவல்யூஷன் பத்தி சொல்லுங்க, அதுலயும் சில ஃபேக்ட்ஸா கேட்பாங்க. இப்ப நீங்க இதே வந்து மேத்ஸ் படிச்சிருக்காரு அப்படின்னா பிரைன் நம்பர்னா என்ன, ராமானுஜன் என்னன்னா என்ன, சோ அந்த மாதிரி சில ஜென்ரலா இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் அந்த மாதிரி கேட்கலாம். அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட பத்தி, அவங்க டிஸ்ட்ரிக்ட பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கலாம். டிஸ்ட்ரிக்ட்ல என்ன வளங்கள் இருக்கு, அவங்க டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்ல மாவட்டத்தை பத்தி அங்க என்ன இஷ்யூ இருக்கு. இப்ப சிலவெல்லாம் ஒருத்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இதுல வந்து ஒரு ஒரு டெம்பிள்ல வந்து இஷ்யூ இருக்கும், அதை அடிக்கடி கேட்பாங்க, இந்த இந்த மாவட்டத்துல உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்குமே, அந்த இஷ்யூ பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பாக்கணும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள், இன்னைக்கு அன்னைக்கு காலையில பேப்பர் வாங்கிட்டு போயிருவாங்க கண்டிப்பா, அன்னைக்கு காலையில என்ன இருக்கு அப்படிங்கறத அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சோ அன்னைக்கு நடந்த அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய அவங்க என்னென்னலாம் இன்டர்வியூ போறாங்களோ அந்த ஒரு வாரத்துல நடக்கக்கூடியதான் முக்கியமா கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்பாங்க. மத்தபடி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருப்பாங்க, இப்ப படிச்சவங்களுக்கு ஒரு வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட எக்ஸாம் எழுதி, அதெல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு போறது நல்லது, ஏன்னா இப்ப டச்சை விட்டு போயிருக்கோம் அவங்களுக்கு, 1 இயருக்கு மேல ஆச்சு எக்ஸாம் எழுதி. சோ அதனால திரும்ப அந்த படிச்சது எல்லாத்தையும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு போறது இதுதான், இது இது மட்டும் பண்ணிட்டு போனாங்களாவே போதும். அப்புறம் வந்து கேட்கற க்வெஸ்சன் தெரியலன்னா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லணும். மத்தபடி பொலைட்டா ரொம்ப அவங்களோட ஆர்கியூ பண்ணாம சரிங்களா, ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட எல்லாரையுமே ஒருத்தர் கேட்டா கூட எல்லாரையுமே பார்த்துட்டு ஆன்சர் பண்ற மாதிரி இருந்து பண்ணாங்க போதும். அது தெரியலன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அவருக்கு ஒரு 15 questions கேட்டதா சொன்னாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 15ல நான் பாதிதான் சார் பண்ணேன் அப்படின்னாங்க, ஆனா ஃபுல்லா மார்க் கிடைச்சது. சோ இப்ப எல்லா க்வெஸ்சனுக்கு தான் ஆன்சர் பண்ணாதான் மதிப்பெண்கள் ஃபுல்லா கிடைக்கின்றதெல்லாம் கிடையாது சரிங்களா. நீங்க பாதி க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணாலும் அந்த க்வெஸ்சனுக்கு எப்படி ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கறதுதான், அந்த நடவடிக்கைகள்லாம் வச்சுதான் உங்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும். ஓகே சார், ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் உங்களோட தகவல்களை வந்து எங்களுக்கு பகிர்ந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். மேலும் நேர்முக தேர்வுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கும் தேர்வர்கள் அனைத்து உரிய அசல் ஆவணங்களுடன் கலந்து கொள்ள வேண்டும் என்றும், ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை கூட சமர்ப்பிக்க தவறினால் அடுத்த கட்ட தேர்வுக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் TNPSC அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.